வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து டெலீட்டான ஃபோட்டோஸை வந்து ஈஸியாக டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். எந்த வித ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, அதாவது வந்து சாஃப்ட்வேர் டவுன் யூஸ் பண்ண தேவையில்லை, லேப்டாப்பில் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அதில் சேவ் ஆகிருக்கும். ரொம்ப பழைய ஃபோட்டோஸ், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 5 மந்த்ஸ் முன்னாடி டெலீட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அது எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 2 ஃபோனில் வந்து மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த நோக்கியாவில் வந்து ஒரு மெத்தட் இருக்கு, இது இந்த ரெட்மி மொபைல்ஸில் வேறு மெத்தட் இருக்கு. ரெட்மிக்கு ப்ராப்ளம் வராது, ஏன்னா யூமி கிளவுட் வந்து அதை வச்சிருக்கீங்க, அதில் வந்து ஃபோட்டோஸ் சேவ் ஆகிக்கும். ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி அதில் இருக்கும். இல்லை எனக்கு அது 30 டேஸ் முடிஞ்சு போச்சு, நான் அதுலேயும் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2 ஸ்டெப் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோக்கியா இந்த மாதிரி சாதா ஆண்ட்ராய்டில் இருக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கிறது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்குலாம் இந்த மெத்தட் தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜர் கூட போய்க்கோங்க. ஓகேவா, இது வந்து விவோ ஓப்போ இந்த மாதிரி மொபைல்ஸ்க்குலாம் இப்போ நான் சொல்லிட்டு வர்றது ஒர்க் ஆகும். இந்த மொபைல்ஸ் வச்சிருக்கீங்க, இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து ரெட்மிலாம் சொல்கிற பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வேறு மொபைல்ஸ். இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் தெரியலனா செகண்ட் மெத்தட் போங்க, 2 மெத்தட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து வேறு மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட் மெத்தடில் வந்து சாதாரணமாக நீ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் மேனேஜர் எடுத்துக்கணும், ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் ஃபைல் ஸ்கோர், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் ஃபைல் ஸ்கோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து மேலே 3 லைன்ஸில் செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. உங்கள் சாதா ஃபைல் மேனேஜரில் மேலே 3 டாட் இருக்கும், அதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இல்லை ஹிடன் ஃபைல்ஸ் எனேபிள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணணும்னா, டிசிஐஎம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசிஐஎம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் கேமரா அப்படின்னு இருக்கும், அந்த கேமரா ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் டாட் தம்லைன்ஸ்னு இருக்கும், இல்லையா விட்டுருங்க, அடுத்த மெத்தட் போவோம். இந்த மெத்தட் வந்து ஒரு 100%க்கு ஒரு 75% ஃபோனில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, அடுத்து என் ரெட்மிக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெட்மிக்கு என்னென்னா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பிக்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த பிக்சர் ஃபோல்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டாட் தம்லைன் இருக்கும். ஸோ இது வந்து 2 மெத்தடு, ஃபஸ்ட்டு டிசிஎம் ஃபோல்டரில் இருக்கும், இன்னொன்று வந்து பிக்சர்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். எனக்கு ரெண்டுலையுமே இல்லைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேடி பாருங்கள் டாட் தம்லைன் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்குள்ளே போய் பாருங்கள், அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குன்னு மியூசிக் பிளேயருக்குள்ளே போய் பார்க்காதீங்க, ஏன்னா மியூசிக் பிளேயருக்குள்ளே இருக்க டாட் தம்லைன்ங்கிறத வந்து அதாவது மியூசிக் பிக்சர் போட்டது, அதுக்குள்ளேலாம் அந்த மாதிரி இருக்காது. மற்ற ஃபோல்டர் எல்லாத்துலேயும் பிக்சர்லாம் எங்கெங்கே சேவ் ஆகுதோ அந்த ஃபோட்டோலாம் போய் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டெலிட்டான ஃபோட்டோஸ் கூட அதில் இருக்குது, நானும் பார்த்துருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.